இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையிலிருந்து பெருமளவு பணம் நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. நேற்றிரவு 8 மணிகளவில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் அதிரடி சோதனை நடத்தினர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடத்திய சோதனையில் 3 பேரிடம் 6 பைகளில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. பணத்துடன் பிடிபட்ட 3 பேரையும் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். கொளத்தூர் திருவிக்க நகரைச் சேர்ந்த சதீஷ், அவரது தம்பி நவீன், மற்றொருவர் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பது தெரிந்தது. சதீஷ் மற்றும் நவீன் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசை வாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்க்கின்றனர். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் நயினார் நாகேந்திரன் உறவினர். இவர் சேப்பாக்கத்தில் ஹோட்டல் நடத்தி வந்தார். கைப்பற்றப்பட்ட பணம் மொத்தம் 3,99,00,000 இருந்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணம் தாம்பரம் தாசில்தார் நடராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் ஹோட்டலில் வந்த அந்த பணத்தை நயினாரிடம் ஒப்படைக்க நெல்லைக்கு கொண்டு சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தேர்தல் செலவுக்காக அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதா என சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. தாம்பரம் போலீசார் 3 பேரையும் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பணம் சிக்கியதை தொடர்ந்து சென்னை சாலி கிராமத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் உறவினரான முருகனின் வீடு மற்றும் நயினாருக்கு சொந்தமான ஹோட்டல்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.